ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சென்னை பார்க் ஸ்டேஷனில் தான் இருக்கேன். நான் இன்றைக்கி சென்னை எக்மோர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் தான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறேன். எந்த ட்ரெயின்னா ட்ரெயின் நம்பர் 16021 சென்னை மைசூர் காவேரி எக்ஸ்பிரஸில் தான் நான் பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த ஜேர்னிக்கு நான் ஸ்லீப்பர் கோச்சில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். இதான் நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம சேனலுக்கு வரணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரெயின் தான் சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு சரி, பெங்களூர் சென்னைக்கு ஒட்டு செம்ம சீப்பான ட்ரெயின். ஸ்லீப்பர்லேயும் வெறும் 235 ருபீஸ் தான் ஒரு ஆளுக்கு. மற்ற ட்ரெயின்ஸ்லாம் 267லேருந்து 270க்கு மேலே இருக்கும் ஃபேரு. பட் ஆனால் இதில் வந்துட்டு வெறும் 235 தான். ஆனாலும் இந்த ட்ரெயினுக்கு செம்ம டிமாண்டு, சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். எனக்கு இந்த ட்ரெயினில் எப்பயுமே வந்துட்டு ஆர்ஏசி சீட் தான் விழுகுது புக் பண்ணாலேவும். இந்த வாட்டி எனக்கு ஆர்ஏசி தான் விழுந்துருக்கு சீட்டு. அங்கே இருக்க அது கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டலு, அது சென்னை பார்க் ஸ்டேஷன் இந்த பக்கம் இருக்குது. அங்கிட்டு இருக்கு ரிப்பன் பில்டிங், ஜொலிக்கிட்டு பாருங்க லைட் சொல்லப்படும். அது ரிப்பன் பில்டிங்கு, அதாவது ரிப்பன் மாளிகைன்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்டில் நமக்கு சென்னை சென்ட்ரல் இருக்கு. நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 10ல தான் நின்றுட்டு இருக்குது. ஸோ டைரெக்டாக மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போகாமல் சைடு என்ட்ரன்ஸ் வழியாக தான் போகிறேன் நான் இன்னைக்கு. இங்கே சென்னை சென்ட்ரலுக்கு வெளியில் உங்களுக்கு அந்த உட்கார இடம் கூட அவ்வளோ அழகாக நேர்த்தியாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் தீம் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது அந்த பில்டிங் கிட்ட. இப்படி உள்ள போனீங்கன்னா அது மெயின் என்ட்ரன்ஸு. நான் வந்துட்டு சைடு என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே போகிறேன். இந்த இங்கிட்டு இருக்க தான் அந்த ட்ரெயின் தீம் ரெஸ்டாரண்ட் எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது. ஒரு ட்ரெயின் கோச்சை வச்சு ரெஸ்டாரண்ட் இது ரெடி பண்ணிக்காங்க. நம்ம ட்ரெயின் கிளாஸில் நம்ம ட்ரெயினில் நின்றுட்டுருக்கு. எங்கள் பக்கத்தில் போய் ஜென்ரல் கோச்செல்லாம் இப்போ செம்ம ஃபுல்லாகிடுச்சு. சீட் எதுவுமே இல்லை, எல்லாமே ஆக்குபை பண்ணிட்டாங்க. இன்னும் ட்ரெயின் எடுக்கிறதுக்கே ஒரு மணி நேரத்துக்கு கிட்ட இருக்குது. இந்த ட்ரெயினில் மொத்தம் 14 ஸ்லீப்பர் கோச் இருக்குது. ஆனால் S14 கோச் மட்டும்தான், அந்த டோர் மட்டும்தான் ஓப்பனில் இருந்துச்சு, எந்த டோருமே ஓப்பனில் இல்லை. இதில் இதில் நான் ட்ராவல் பண்ண போகிறது இதுதான். எனக்கு S13 கோச்சில் தான் இன்றைக்கி சீட்டு கிடச்சிருக்கு. எப்படியோ எனக்கு சைடில் ஒயர் கிடச்சிருக்கு. சி1 இந்த சி1க்கு அர்த்தம் தெரியுமா? இந்த ட்ரெயின் வந்துட்டு பெங்களூர்லேருந்து மைசூர் போகிறப்போ இந்த ஒரு AC 3 டயர் கோச்சை மட்டும் உங்களுக்கு சேர் கார், ஏசி சேர் காராகவும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் தான் அங்கே சி1ன்றது கீழே மென்ஷன் ஆகிருக்கு. எந்த ஒரு கோச்சுமே இன்னும் ஓப்பன் பண்ணலை ஜென்ரலில் தவிர. ஸோ வாங்க நம்ம போய் ஃப்ரண்ட்டில் லோகோ ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். எந்த லோகோ கப்பல் பண்ணியிருக்காங்கன்னு ராயாபுரத்தோட வேப் 7 தான் இன்னைக்கு நம்மளை ஃபுல் ஸ்டெச் புல் பண்ண போகுது.
ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது உள்ள லைட்ஸு கோச் டோர்லாம் திறந்துருந்துச்சு. வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். பா ட்ரெயினிங் இப்போ தான் மெயின்டெனன்ஸ் முடிச்சு வந்திருக்கு, செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, ஃப்ளோரும் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ நமக்கு சீட்டு இந்த சீட் தான், பேக் வச்சாச்சு. ஆஸ் யூஷுவல் எல்லா வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த வாஷ் பேஷனு பாத்ரூம் எல்லாம் செக் பண்ணிடலாம். வாட்டர் ஃப்ளோ க்ளீன் எப்படி இருக்குன்னு, வாஷ் பேஷனும் செம்ம க்ளீனாக இருக்குது, வாட்டர் ஃப்ளோவும் கரெக்டாக இருக்குது. ஸோ இது இந்தியன் டைப் டாய்லெட்டு, பரவாயில்ல, ஸ்மெல் எதுவுமே இல்லை. இல்லை டாய்லெட்லேயும் வாட்டர் ஃப்ளோ கரெக்டாக வருது, அந்த சிங்க்லேயும். இதுவும் சேம் இந்தியன் டைப் டாய்லெட் தான். ஒரு சைடு வெஸ்டர்ன் ஒரு சைடு இந்தியன் இருக்கும், ஆனால் இதில் ரெண்டுமே ஆப்போசிட் ஆப்போசிட் இந்தியன் தான் இருக்குது. இப்போ வெஸ்டர்ன் முன்னாடி இருக்கும் போல. அவ்வளோதான், நம்ம ட்ரெயின் இப்போ சென்னை சென்ட்ரலேருந்து டிபார்ட் ஆகிடுச்சு டுவர்ட்ஸ் மைசூருக்கு. நாம் இதில் பெங்களூரில் இறங்கிடுவோம். அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 11 நின்றுட்டுருக்கோம், சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ இன்னும் 3 டேஸ் கழிச்சு நமக்கு அந்த ட்ரெயினில் தான் கோயம்புத்தூர் போக போகிறோம். இங்கேருந்து அந்த பிளாகும் வரும் பாருங்கள். இந்த சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் நான் பார்த்து 2 ஃபர்ஸ்ட் ஏசி கோச் இருக்குது. இப்போ எந்த ட்ரெயினில் சவுத் தமிழ்நாட்டில் வர்ற எந்த ட்ரெயின்லையும் நான் வந்துட்டு 2 ஃபர்ஸ்ட் ஏசி இருக்கிற கோச்சஸ் பார்த்ததே இல்லை.
Jolarpete, Karur, coach position, number 1.
நம்ம ட்ரெயின் இப்போ கிருஷ்ணராஜபுரம் ஜங்ஷன்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம பெங்களூர் உள்ள வந்துட்டோம். நைட்டு அடுத்து ஜோலார்பேட்டைக்கு அப்புறம் நான் போய் தூங்கிட்டேன், செம்ம தூக்கம். இப்போதான் எந்திரிச்சேன். நம்ம ட்ரெயின் இப்போ பானஸ்வாடி ஜங்ஷனில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ட்ரெயினுக்கு இந்த வழியிலே வராது பெங்களூரில். இது பைப்னல்லியில் அந்த பைப்னல்லி, அதுக்கடுத்து பெங்களூர் ஈஸ்ட்டு கண்ட்ரோல்மெண்ட்டு அப்படி போகணும். அப்போ இப்போ தான் ஆப்பில் செக் பண்ணால் அந்த ட்ரெயின் வந்து அந்த ரூட்லேருந்து இதில் டைவெர்ட் பண்ணி விட்ருக்காங்களாம், தெரில என்ன ரீசன்ட்டு. ஸோ இப்படி வருது. இது இன்னும் இங்கேருந்து பானஸ்வாடி வந்துருச்சா, இதுக்கடுத்து ஹெப்பாலு, ஹெப்பாலுக்கு அப்புறம் லொட்டிகோ கொல்லாலி, அடுத்து யஷ்வந்த்பூர், அதுக்கடுத்து தான் இது கேஎஸ்ஆர் பெங்களூர் போகும். இது கொஞ்சம் சுத்து ஜாஸ்தி தான் அந்த ட்ரெயினுக்கு. Thank you.
ஃபைனலாக நாம் நம்மளோட டெஸ்டினேஷனான கேஎஸ்ஆர் பெங்களூரு சிட்டி ஜங்ஷனை ரீச் பண்ணிட்டோம். இதோட இந்த ட்ராவல் பிளாக் முடியுது.